சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த கும்பராசி நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் குரோதி தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். குரோதி தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மலர்ச்சியை இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு கொண்டு வந்து கொடுக்க போறது. மற்ற வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையில் மலர்ச்சின்னு சொன்னா அப்படியா சார்னு கூட கேட்டுட்டு போயிட முடியும். ஆனா கும்பராசிக்காரர்களுக்கு தான் அந்த மலர்ச்சி ஒரு சந்தோஷத்தை அப்படின்னு நான் சொல்லும் போது அதனுடைய யதார்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும், அந்த மகிழ்ச்சியை அடைய முடியும். ஏன் தெரியுமா? கும்பராசிக்காரர்களுக்கு இப்ப ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. ஜென்மச்சனி நடக்கக்கூடிய நேரத்தில் பல கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே புயல்ல மாட்டின்ற பாய்மர கப்பல் போல வாழ்க்கை தள்ளாடின்னு இருக்கு பலருடைய வாழ்க்கையில். எந்த நேரம் கப்பல் கவிழுமோங்கிற மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு உங்களை அழகுபடுத்தி பார்ப்பதற்காக வருது. பொதுவே கும்பராசிக்காரர்களே நான் ரொம்ப நேசிக்கிறது உண்டு. என்ன காரணம் பார்த்தா அந்த கும்பராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை திறன், ஒரு விஷயத்தை எடுத்து செய்யறது உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை, ஒரு நிர்வாகத்தை கையில எடுத்தது லாபகமா கையாளக்கூடிய திறமையை கண்டுகண்டு வியந்து போவேன் கும்பராசிக்காரால பார்க்கும் போதும். அவ்வளவு நல்ல திறமை உங்களுக்கு, உண்மைதானே? அந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்ப எப்படி குரோதி தமிழ் புத்தாண்டுடைய கிரக நிலைகள் எப்படி அமைகிறதுனா, செவ்வாயும் சனியும் கூட்டணி அமைச்சு உங்க ராசியில உட்கார்ந்துருக்கா. உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானம்னு ரெண்டாவது ஸ்தானத்துக்கு போயிரு. நம்முடைய ஜாதகத்துல ரெண்டாவது ஸ்தானம் இருக்கு பாருங்க, அதை என்ன பேசுறோம், நம்முடைய பேச்சு எப்படி இருக்கும், நம்முடைய போக்கு, அதாவது நம்முடைய தனம் வரக்கூடிய போக்கு எப்படி இருக்கு, நம்ம வாக்கு எப்படி இருக்கு, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்லாம் அந்த ரெண்டாவது ஸ்தானம் சொல்றது. அதுல புது வருஷம் பிறக்கிறச்சே புதன் பகவான் உட்கார்ந்து இருக்க, ராகு இருக்கார், சுக்கரன் இருக்க, அதுல ஒரு விசேஷம் இருக்கு. நான் விளக்கம் சொல்றச்சே உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி இருக்கு. உங்களுடைய தைரிய ஸ்தானம் இருக்கு பாருங்க, அதுல குருவும் சூரியனும், அது பேர் சிவராஜ யோகம்னு பேரு. உங்களுடைய பஞ்சமஸ்தானத்துல சந்திர பகவான் அமர்ந்துருக்கார். அஷ்டமஸ்தானத்தில் கேது. இதுதான் புது வருஷம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இதுல என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்காரர்கள் பல பேர் வந்து வேலை கிடைக்கலையும் தவிச்சுட்டு இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் நான் சொல்லிட்டே இருந்தேன், வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும், கவலைப்படாதீங்கோ அப்படின்னு நிகழ்ச்சியில் சொல்லிட்டே இருந்தேன். பல பேர் வரிசையை இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க, சார் எங்களுக்கு வேலைக்கான ஆர்டர் வந்துடுத்து, கையில் ஆர்டர் கிடைச்சாச்சு, இன்னும் ஒன்று ரெண்டு மாதங்களை நாங்கள் ஜாயின் பண்ண போகிறோம், இல்லை நான் உடனே இப்போ எனக்கு ஆர்டர் கிடைச்சாச்சு, இப்படிங்கிற மாதிரியான செய்திகளை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா? உங்களுக்கு கொஞ்சம் மாதங்களாகவே நான் ஆர்டர் சொல்லிட்டேன்னா சொல்லிகிட்டே இருந்தேனா இல்லையா? வேலை கிடைச்சிடும், கவலைப்படாதீங்க. இப்போ இந்த புது தமிழ் வருஷம் பிறக்கிறத குரோதி வருஷம், பேர் தான் குரோதி. உடனே இந்த காம குரோதம் பா மாறுங்க அப்படின்னு நினச்சி பயந்துடப்படாது. பலருக்கு அப்படி ஒரு பயம், குரோதின்ட்டு வாழ்க்கையை கெடுத்துடும் போல்றா இது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி அர்த்தம் இல்லை. குரோத மனப்பான்மை உலகத்தில் அங்கங்க தென்படும் அப்படின்னா அது உங்களுக்கும் தென்பட்டுத்தான் தீரணும்னு அர்த்தம் இல்லை. இந்த செவ்வாய் பகவான் எப்படிப்பட்டவர், உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியவர். கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். எப்பவுமே கும்பராசிக்கார மனசு உடைஞ்சிருந்தேன்னா உடனே ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆறு முகனே உன்னுடைய அனுக்கிரகம் வேணும் பாடணும், முருகப்பெருமான நமஸ்காரம் பண்ணணும். கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மனோ தைரியம் வேணும்னா முருகனை நமஸ்காரம் பண்ணணும். செவ்வாய்க்கிழமைகள்ல முருகனை நமஸ்காரம் பண்றதோ இல்ல டெய்லியே கூட முருகனை நமஸ்காரம் பண்றதோ மனோ தைரியத்தை கொடுக்கும். வேல் உண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயம் இல்லைன்னா பார்க்கும், அது கும்பராசிக்காரர்களுக்கு.
இப்ப மூணாம் இடத்து அதிபதி செவ்வாய் உட்கார்ந்து இருக்கார், மனோ தைரியத்தை கொடுக்கிறார். இந்த மூணாம் இடம் மனோ தைரியம் ஒண்ணும் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ற, இந்த வருஷம் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடிய யோகத்தை கொடுக்கும் யங்ஸ்டர்ஸுக்கு. ஒரு இன்டர்வியூ கூட வரலைன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இப்போ நல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடிய யோகம் வரும். அதை அட்டன் பண்ணி வேலை கிடைச்சிடும். ஏன் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நான் போருமா வேலை கிடைக்குமா அடுத்து கேட்போம் இல்லையா, நீங்க அந்த வேலை கிடைக்கும். எப்படி கிடைக்கும், பத்தாம் இடத்து அதிபதி செவ்வாய், நீங்க ஒரு ப்ரூஃப் உங்களுக்கு நான் சொல்லணும் இல்லையா, வேலை கிடைக்குமா என்ன சார் ப்ரூஃபும் கேட்போம்ல, பத்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் ராசியில் உட்கார்ந்து பத்தாவது ஸ்தானம் தான் உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், அந்த ஸ்தானாதிபதி செவ்வாய் உங்க ராசியில வந்து அப்படி அமைந்துட்ட அப்படின்னா என்ன ஆகும், உத்தியோகம் கிடைச்சிரும், இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க, உத்தியோகம் கிடைச்சிரும், முயற்சி பண்ணுவீங்க, மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம், அந்த முயற்சி வெற்றி பெற்று வேலை கிடைக்கும், சிறுதூர பயணம் அமைஞ்சு வேலை கிடைக்கும், ரெப்ரசன்டேட்டிவ் வேலை கிடைக்கும், வெளியூர்களுக்கு சிலருக்கு வேலை கிடைக்கும், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெளி பட்டணத்துக்கு சென்று அங்க வேலைக்கு போவீங்க. நல்ல யோகம் சார், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அருமையான நேரம் உள்ள உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு. அவ குரோலி வருஷத்தை நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கணுமா வேணாமா, நான் சொல்றது சரிதானே. கூட சனி உட்கார்ந்தாரு, சனி யாரு மூலம் தெரியும் அந்த இடத்துல, அப்போ அவரு பவர் யாங்க, நல்ல பவர். சனி பவருங்கிறீங்களே, சிக்கலாய் போயிருமே அப்படின்னு தானே கேக்குறீங்க, பயப்படக்கூடாது. சனி யாரு உங்களுக்கு, சனினாலே உத்தியோகக்காரங்க, ஏன் அவன் தான் ஏன் வேலையை கொடுக்குற ஆளு, வேலையை கொடுக்கக்கூடிய ஆளை கண்டு நீங்க பயப்படலாமா, நல்ல வேலையை கொடுப்பாரு, கை நிறைய சம்பளம் கிடைச்சிடும் இல்ல அப்புறம், நல்ல வேலையை கொடுப்பாரு, அருமையான நேரம். ஏற்கனவே பத்துக்குரிய செவ்வாய் ஒண்ணு உட்கார்ந்துருக்காருன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும் போது உத்தியோகத்தை தரக்கூடிய சனி உட்கார்ந்தாரு பாருங்க, அவர் நல்ல வேலையை கொடுத்து ஒரு எதமாயிருச்சுல, டபுள் டபுள் ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கல்ல, செவ்வாய் மட்டும் உட்கார்ல சனியும் உட்கார்ந்துருக்கிறாருங்கும் போது டபுள் ஸ்ட்ராங், நீங்க உறுதியா வேலை கிடைச்சிடும். ஏதாவது வாழ்க்கையில் ஒரு சுணக்கம் வருது வச்சுக்கணுங்க, மனசு உடைஞ்சிருக்கீங்க, உங்க சகோதரர் உதவி செய்வார். இது வரைக்கும் ஒட்டியும் ஒட்டாமலும் பெரியவனை பேசிக்கிட்டு இருந்த சகோதரன் இப்ப உதவி செய்வான். அந்த செவ்வாய் வந்து உட்காருது, இப்ப சகோதரனுடைய உதவி கிடைச்சிடும். அங்க இந்த செவ்வாய் சனியுடைய கூட்டணி இருக்கு பாருங்க, இந்த கூட்டணி பல மாற்றங்களை உண்டு பண்ணி விடும், அது மறுக்க கூடாது. பல உள் மனசுக்குள்ள பல போராட்டத்தை கொண்டு வந்து விடும், இந்த முடிவு சரியா தப்பா அப்படிலாம் கொண்டு வந்து விடும், ஆனாலும் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. உங்களுக்கு ஜென்மச்சனி நடக்கிறதுனால சில குழப்பம் வரும் போகும், வந்துட்டு போகட்டும், அது பாட்டு போகட்டும், நீங்க எதுக்கு வசனப்படுறீங்க, உங்க முயற்சி பண்றீங்களா, நல்ல முயற்சி பண்ணுங்க, வெற்றி கிடைக்கும், அவ்வளவுதான். நல்ல வேலை வேணுமா, வேலை கிடைக்கும், திருப்தி படுங்க. உங்களுடைய இரண்டாவது ஸ்தானத்துல யார் உட்கார்ந்துருக்காரு, புதன். புதன் எப்படிப்பட்ட அழியா உங்களுக்கு, உங்க பூர்வ புண்ணியாதிபதி, போன ஜென்மத்துல பண்ணின புண்ணியம் அது வந்து இரண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. சிலப்பதிகாரத்துல சொன்னார் இளங்கோ, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னாரு, ஐயா போன ஜென்மத்துல பாவம் பண்ணிட்டா அது இப்ப விடாம துரத்துமியா உண்ணங்கிறாரு. இப்ப நீங்க பண்ணின புண்ணியம் உங்களை காப்பாத்துங்களே, அஞ்சுக்குரிய புதன் இரண்டாம் இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் செய்த புண்ணியம், பூர்வ ஜென்ம புண்ணியம் உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும். ஒருத்தர் ஜாதகத்துல காசு போன நல்லா வருமா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிடுவீங்க, காசு போன நல்லா வரணும்னா உங்களுக்கு அந்த 2, 5, 8, 11 ஸ்தானங்கள் ஜாதகத்துல அதோடைய தொடர்புகள் நல்லா இருக்கணும்ல. ரெண்டாவது ஸ்தானமும் 11வது ஸ்தானம் அதிபதியும் ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆக்குறியா வாழ்க்கையில, 5வது ஸ்தானம் நீங்க செய்த பூர்வ புண்ணியத்தால பணம் கிடைக்குது, 8வது ஸ்தானம் எதிர்பாராத பணம், எவன் பணமும் உங்களுக்கு கூட வந்து சேரும், வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் காசு சம்பாதிச்சு பெரிய ஆளாயிடுறாங்க, அதிர்ஷ்டம் 5வது ஸ்தானம். இப்போ உங்களுக்கு அந்த இப்ப எப்படி அமைஞ்சிருச்சு, 5 புதன் வந்து உட்கார்ந்தா பாருங்க, போன ஜென்மத்துல பண்ணின புண்ணியம் இப்ப நல்ல பணம் வருமானம் வரும்,
இன்னும் ஏதாவது ஆதாரம் இருந்தா கொடுங்கய்யா எங்களுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. நல்ல ஆதாரம் இருக்கு உங்களுக்கு, காசு பணத்தை தரக்கூடிய கிரகம் எத்தனை கிரகம் இருக்கு? ரெண்டு கிரகம் வாழ்க்கையில் நல்ல காசு பணத்தை கொடுக்கும், சுக்கிரனும் குருவும். ஒன்னு தேவகுரு, ஒன்னு அசுரகுரு, இது ரெண்டு தான் ஏன் காசு பணத்தை கொடுக்கும்? அதான் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை கும்பிடுங்கிறோம், வியாழக்கிழமை குபேர பூஜை பண்ணுங்கிறோம், இதெல்லாம் காசு பணத்தை அள்ளி கொடுக்கும்ல. இப்ப ரெண்டாவது ஸ்தானத்தில் உங்களுக்கு அதிபதி யாரு? குரு. உண்மைதானே, உங்க ரெண்டாவது ஸ்தானத்துக்கு அதிபதி குரு, நல்ல பணத்தை கொடுக்கக்கூடிய ஆளு. ரெண்டாவது ஸ்தானத்தில் இந்த குரு வீட்டில் போய் யாரும் உட்கார்ந்துருக்காங்க? சுக்கிரன் உட்கார்ந்துருச்சு. அதுவும் எப்படி இருக்கு, உச்சமா இருக்கியாங்க. சுக்கிரன் வந்து குருவுடைய வீட்டில் உச்சமா உட்கார்ந்துருக்காரு. ஏற்கனவே குரு காசு தர ஆளு, இப்ப சுக்கிரன் வந்து உச்சமா உட்கார்ந்தாரு பாருங்க, உங்களுக்கு காசு மழை கொட்டும். அப்ப நல்ல பண வருமானம் வரக்கூடிய காலம் இது, அது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நான் நல்ல வகையில் மட்டும்தான் ஐயா பண வருமானம் வரும்னு சொல்லல, அப்படி நான் சொல்ல கிடையாது. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஐயா பணம் வரும் சொல்லியிருக்காரு, எல்லாம் நேர்மையா தான் வரும் சொல்லியிருக்காரு, அப்படிலாம் நான் சொல்லல. சில பேர் குறுக்கு வழியில போய் கூட சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க. அது என்ன இருக்குன்னு தாக்கல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எவ்வளவுதான். அப்ப சுக்கிரன் வந்து அங்க உச்சமா உட்காந்துக்கிட்டு காசு மழை பொழிவாருல்ல. முடிஞ்ச அந்த நேரத்தை நீங்க என்ன பண்ணணும், கனகதாரா சோஸ்திரத்தை சொல்லணும். யார் எழுதியிருக்காங்க? ஆதிசங்கரர் எழுதியிருக்காரு, போய் பாருங்க, நெட்ல போடுங்க. அங்கம் கரே புழக பூட்சணமாற்றி பிருங்காங்கனேவ முகிழாபரணம் தமாலமோ அங்கீகிருதாயில விபூதீரவாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயான்னு பாடுறாரு. சொல்லி பாருங்க, காசு மழை கொட்டும், எல்லாம் சரிங்க. கூட யாரு சேர்ந்திருக்கிறாங்க முக்கியம். மனுஷனுக்கு இந்த காசு சம்பாதிக்கணுங்கிற வெறி இப்போ உங்களுக்கு பெருக போகுது. காசுதான் ஏன் முக்கியம்ங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு பெருக போகுது. காசைதான் கடவுளடான்னு உங்களுக்கு தோண போகுது. என்னங்கய்யா இப்படிலாம் சொல்றீங்க? அப்படி மனசுக்கு அப்படி பெரிய எண்ணம் வந்துருமா? வந்துருமையா? இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ராகு வந்து உட்கார்ந்தாரு. ராகு பிரம்மாண்டம், ஆசை, மாயை. அவன் வந்துகிட்டு தனஸ்தானத்துல உட்கார்ந்துக்கிட்டான். சுக்கரனோட சேர்ந்த ராகு, பஞ்சமாதிபதி புதன், இந்த சேர்க்கருக்கு பாருங்க, எப்படியாவது காசு சம்பாதிச்சு நம்ம பெரியாள் ஆயிடுமியா? இந்த சமுதாயத்தில் நம்மளும் ஒரு பெரியாள் ஆகி காட்டணும். நம்ம உறவினர்கள் எல்லாம் நம்ம சம்பளம் வருமானம் இல்லைன்னு நம்மளை எவ்வளவு கேவலமா பேசிவிட்டாங்க. அவங்க முன்னாலும் நம்ம வாழ்ந்து காட்டணும்ல. இப்போ தோணுதா இல்லையா உங்களுக்கு? குடும்பத்தில் இருந்த பணம் எல்லாம் போயிருச்சியா? பொசுக்கணும் போயிருச்சு, அவ்வளவு பணமும் இருந்த சொத்தெல்லாம் போயிருச்சு. இருக்கிற சொத்தெல்லாம் என் வீட்டுக்காரன் புரிஞ்சுக்கலாம் வித்துவிட்டாரையா? அவ்வளவு சொத்தையும் என் குடும்பத்துல சொத்து நிக்கலையே, எவ்வளவு கவலைப்படுறீங்க? இப்போ மனசுக்குள்ள ஒரு வெறி நிக்குது பாருங்க, எப்படியாவது சம்பாதிக்கணும்னு. இந்த வெறிதான் உங்களை சம்பாதிக்க வச்சிடும். அப்ப கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானம் வந்துடும். இதுக்கு வேற ஏதாவது சப்போர்ட் இருக்கையா? நாங்க சம்பாதிக்கிறதுக்கு என்னையா எங்களுக்கு துணை இருக்கு அப்படின்னா, ஒரு யோகம் இந்த வரை உங்களுக்கு துணை இருக்கு. என்ன யோகம் தெரியுமா? சிவராஜ யோகம். சிவராஜ யோகம் தான் மிகப்பெரிய பதவிகள் அடைஞ்சிருவாங்க. மிகப்பெரிய பதவிகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த யோகம் இருக்கும். நல்ல பொசிஷன், உயர் பதவிகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த யோகம் இருக்கும். பொதுவாகவே ஜாதகத்துல அந்த சூரியனும் குருவும் சேர்றதுக்கு பிறகு இது சிவராஜ யோகம். ஒன்னு ஒண்ணு பார்த்துக்கிட்டாலும் அந்த யோகம் தான். அந்த சிவராஜ யோகத்துல உங்க தைரிய ஸ்தானத்துல சிவராஜ யோகம் உட்கார்ந்துக்கிட்டு வருஷம் பிறக்குதுயா, உங்க முயற்சி உங்களை மிகப்பெரிய பதவிகளுக்கு, மிகப்பெரிய வருமானத்துக்கு கொண்டு வந்து விட்டுருவோம். அதோட கொஞ்சம் செவ்வாய் தொடர்பு வந்துருச்சுன்னா சூப்பருங்கிறாங்க. செவ்வாய் வீட்டுலதான் இந்த வர சிவராஜ யோகமே. அப்ப பெரிய வருமானம் இல்ல, பெரிய தைரியம் இல்ல, மனசு தைரியம். உங்க மனசுல உங்களுக்கு தைரியம் வந்தா நீங்க ஜெயிப்பீங்க இல்லையா? அந்த வெற்றி, அந்த தைரியம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சம்பாதிக்க விட போகுது. இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவுக்கு சம்பாதிப்பீங்க. சில பேர் பக்கத்து வீடு அடுக்குமாடி குடியிருப்பெல்லாம் விலைக்கு வாங்கிடுவீங்க. தந்தை வழி சொத்து பலருக்கு வரக்கூடிய யோகம் வரும். உங்க வீட்டுக்காரர் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் வந்துடும்ல. ஏழுக்குடைய சூரியன் மூணுல உச்சம், கூட குரு சேர்றாரு. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையும் சூப்பரா இருக்கும், உங்க வீட்டுக்காரர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். அருமையான நேரம் இது, ரொம்ப சூப்பர் நேரமா இருந்துகிட்டு இருக்கு. சிலருக்கு இதுல ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ரத்தத்துல சிலருக்கு ரத்த அணுக்கள்ல பாதிப்பு இருக்கும். அதை பார்த்து மட்டும் சரி பண்ணிக்கிடணும். நாலாவது ஸ்தானத்துக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். அவர் ரெண்டுல உட்கார்ந்தாரு. சொத்து பெருகும் இந்த காலகட்டத்துல.
நல்ல சொத்துக்களை எல்லாம் வாடகைக்கு விட்டு வருமானம் வரும். நல்ல வீடை வாடகைக்கு விடுவீங்க, பெரிய இடம் கடைகளை கட்டி வாடகைக்கு விடுவீங்க, நல்ல வருமானம் பெறுகிறோம். அப்ப கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி வருமானம் பெறுகிறது பாருங்க, எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. அழகான வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், நச்சு பேர் பார்ப்பாங்க, ஒரு பண்ண தோட்டம் வாங்கி போட்டுடலாமா ஐயா நம்ம அப்படின்னு பேசிக்கிடுவாங்க. அப்படிலாம் பெரிய சொத்து வாங்குற யோகம், லைஃபை என்ஜாய் பண்ணியே தீரணுமையா இனிமே அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பீங்க. எப்படி என்ஜாய் பண்றது? ஒரு காரை வாங்குவோம், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கிட்டாங்க, எழுத்து வீட்டுக்காரங்க வாங்கிட்டாங்க, மாடி வீட்டுக்காரங்க வாங்கிட்டாங்க, அப்புறம் நாம மட்டும் வாங்காம இப்படி நினைக்கிறீங்கல்ல, ஒரு காரை வாங்கிடுவீங்க. இப்ப கும்பராசிக்காரங்களுக்கு என்ன இப்படி கொட்டுது விஷயம், அவ்வளவு நல்லா இருக்கு இந்த ஆண்டு, குரோதி வருஷத்தை அப்புறம் எது கோவிச்சுக்கிட்டு விட்டுறீங்க, சந்தோஷமா வரவேற்க காத்துருங்க. நல்ல காரு வசதி வீடு அப்படின்னு அமையக்கூடிய ஒரு காலம். வீடு வாங்குறவங்க மட்டும் கொஞ்சம் உஷாரா பழைய வீடா வாங்கி கிடணும், பதமா யோசிங்க, பழைய வீடா வாங்குங்க, அதுதான் நல்லது. ஐயா பஞ்சநாதன் சொல்லியிருக்காரு, நான் வீடு வாங்க போறேன் அப்படின்னு புது வீட நோக்கி போகாதீங்க, செவ்வாய்த்தினி கூட்டணி பாருங்க, கொஞ்சம் பழைய வீடை வாங்கிட்டா திருப்தியா இருந்துக்கோ, உங்களை விட்டுரும் கிரகங்கள், பெரிய பிரச்சனை பண்ணாது, வீடு வாங்க அனுமதி கொடுக்கும். அப்ப பூர்வ முனியாதிபதியுடைய அனுக்கிரகம் கிடைச்சிருச்சு, சில பேர் ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அவங்களுக்கெல்லாம் இப்ப குழந்தை பாக்கியம் அமையும். ரொம்ப அருமையான நேரம் இது, நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். ஆறாம் இடத்துக்குரிய சந்திரன் அஞ்சுல உட்கார்ந்தான், நேத்து வரைக்கும் பகைமை பாராட்டிக்கிட்டு இருந்த பல பேர், பொறாமப்பட்டுக்கிட்டு இருந்தவன், பகைமை படைச்சவன், அவங்கெல்லாம் இப்ப சமாதானமாகணும்னு பார்ப்பாங்க, உங்களோட வந்து எப்படி உறவாடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எதுல உஷாரையா இருக்கணும், உஷாரையா உஷாரு, ஓரஞ்சார உஷாரு, நான் எதுல உஷாரா இருக்கணும், நீங்க எதுல உஷாரா இருக்கணும், கடன் வாங்குறதுல கவனமா இருக்கணும். இந்த ஆண்டு கொஞ்சம் கடனை பெருக்கி விடும், தனஸ்தானத்துல புதனும் ராகு உட்கார்ந்தா பாருங்க, அது கடனையும் நிறைய வாங்க வைக்கும். வாங்கும்போது கவனமா வாங்கி கொடுறோம், ஒரு பிசினஸ் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, கடன் வாங்குங்க, வாங்குற கடனை அளவா வாங்கிக்கிட்டு டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் பயன்படுத்துங்க, ஒரு ஊதாரித்தனத்துக்கு பயன்படுத்திடக்கூடாது இல்லையா, அதுக்கு தான் சொல்லி வைக்கிறேன், அதுதான் உஷாருங்கிறேன். சில பேருக்கு கண்கள்ல பிரச்சனை கொடுக்கும், ஹெல்த் இஷ்யூ எடுத்தீங்கன்னா கண்கள் பிரச்சனை, கண் நரம்பு பிரச்சனை எல்லாம் சிலருக்கு இருக்கும். அதுலயும் ரெண்டுல ராகு எட்டுல கேதுலாம் சில பேர் பேக் பெயின்ங்கிறான், இடுப்பு இடுப்புக்கு கீழே வலி, பெண்களுக்கு வரக்கூடிய ஹார்மோன் பிரச்சனை, முதுகு தண்டு உடம்பு சார்ந்த பிரச்சனை, அதெல்லாம் இருக்கும். வருமானம் கொடுக்கூடிய துறைகள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டுல பல் மருத்துவர்களுக்கு நல்ல வருமானம் பெருகும், கண் மருத்துவர்களுக்கு வருமானம் பெருகும், எலும்பு நோய் சிகிச்சை செய்யறவங்களுக்கு வருமானம் பெருகும், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றவங்களுக்கு வருமானம் பெருகும், கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் பெருகும், எழுத்து துறையை சேர்ந்தவர்களுக்கு வருமானம் பெருகும், வழக்கறிஞர்களுக்கு வருமானம் பெருகும், ஆடிட் படிச்சவங்களுக்கு ஆடிட்டர்களுக்கு நல்ல வருமானம் பெருகும், நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம் இன்னும். டெக்ஸ்டைல் துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும், ஆசிரியர்கள் புகழ் பெறுவார்கள், சில பேர் நல்லாசிரியர் விருது வைக்கிறவாக இருப்போம், அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். அட்டமாதிபதியா இருக்கக்கூடிய புதன் இரண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கனால பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசும், சில பேர் எம்மிடுவாக விருட்டுன்னு பேசிக்குவாக வார்த்தையை, ஒரு அவசரத்தில் பேசிட்டு அப்புறம் ஸ்லிப் ஆஃப் தி டங் அப்படிம்பாங்க, சொல்லி பிரயோஜனம் இல்லை இல்லை, உங்க வார்த்தை பாம்பு மாதிரி கொட்டும்னு காட்டுது இல்லை. இந்த தடவை புதன் ஒரு ஆகவும் சேர்ந்துருச்சு பாருங்க, அப்போ பாம்பு மாதிரி கொட்டிச்சுன்னா விஷம் இறங்கி இருக்கும் பாருங்க, அங்கே அப்போ பாதிக்கப்படுறவங்க உங்களை பிடிச்சிக்கிட்டு விடமாட்டாங்கல்ல, அப்போ பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க. இந்த ஆண்டு யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, கேரண்டார் கையெழுத்து போடுறது இதெல்லாம் செய்யக்கூடாது, அப்படி போட்டால் வில்லங்கம் உங்கள் வீடு தேடி வரும்னு அர்த்தம், தேவையா நமக்கு அது, அதனால கேரண்டார் கையெழுத்து ஜாமீன் கையெழுத்து கும்பராசிக்காரங்க போட்டுறாதீங்க. புதுசாக ஒரு ஃப்ளாட்டு புக் பண்ணலாம் கூட சிலர் நினைப்பீங்க, அப்படி ஃப்ளாட் புக் பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. போகிற போக்கில் ஒரு வீடு வாங்கலாம்னு நினைச்சேயா, கட்டிக்கிட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அந்த வீடு வாங்கிடலாம்னு நினைச்சேயா, புக் பண்ணிட்டேயா அப்படின்னு பெருமைக்கு சொல்லிட்டு போயிடாதீங்க. டாக்குமெண்ட் சரியா, நல்ல லீகல் ஒப்பீனியன் வாங்குங்க. அப்புறம் நீங்க கட்டி முடிச்சு கொஞ்சம் வருஷம் கழிச்சு யாராவது வருவாங்க, இந்த பூமி எங்க பூமியா, அந்த பில்டர் மாதிரி கட்டிட்டு போயிட்டாரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட போறாங்க, அதை பார்த்து நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு அப்புறம் இந்த இடத்த வாங்குங்க.
உங்க பாக்கியாதிபதி சுக்கிரன் வந்து இரண்டாம் இடத்துல உட்கார்ந்தது மிகப்பெரிய யோகம். உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் நல்ல கல்வி வளர்ச்சி நல்லா இருக்கும், உங்களுக்கு ஃபாரின் யோகம் கைகூடி வரும். அப்படி அருமையான நேரமா இது அமையும். இப்ப இப்படிப்பட்ட காலம் இது ஃபாரின் யோகம் திருப்தியா வருது இல்லை, நல்ல வருமானம் வருது இல்லை. உங்க லாபாதிபதி குரு சப்தமாதிபதி சூரியன் ரெண்டு பேரும் சேர்ந்து மூணாம் இடத்துல உட்கார்ந்தாங்க. அப்ப வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம், வெளிநாட்டிலேருந்து வருமானம், சில பேர் ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமான வருமானம், அதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஃபாரின் போயிட்டு வர யோகம் பலருக்கு இப்ப உண்டு. ஊர் மாறுறது, நாடு மாறுறது, வேற ஸ்டேட்டுக்காக போய் குடியிருக்கிறது, அதெல்லாம் இப்ப நடந்துடும். கும்பராசிக்காரர்களுக்கு இப்பவே இந்த செய்தி வர ஆரம்பிச்சிடும். படிக்கிற மாணவர்கள் எப்படி, சிக்ஸ்த் வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட கொஞ்சம் கவனம் செலுத்தி அப்படி படிச்சுக்கிட வேண்டியிருக்கு. பிளஸ் டூ வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கான்சன்ட்ரேஷன் மாறும். படிப்பு படிப்புல மட்டும் கவனம் வைங்க. பிளஸ் டூ வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதுல கவனமா இருந்துக்கிடுங்க. கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஆனாலும் படிப்புல ஒரு ஆர்வம் குறைவு இருக்கு. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் பெறுகிறது, கடன் வாங்கி பிசினஸ்ல போடுறீங்க, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க போறீங்க, அதெல்லாம் இருக்கும். ஆனா அளவுக்கு அதிகமா கடன் வாங்க கூடாதுன்னு நான் முதல்ல சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு, அதுல கவனமா இருந்துருங்க. ஆக இந்த ஆண்டு நிறைய சொல்லிக்கிட்டு போலாமையா, கும்பராசிக்கு தானே கூடி போச்சு, நம்ம சொல்ற பலன் கூடிக்கிட்டே போகுது, இன்னும் நிறைய இருக்கு. ஒரு நேரங்கிறது உங்களுக்கு அளவா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆண்டு யார வழிபட்டா நீங்க சூப்பரா இருப்பீங்க கும்பராசிக்காரங்க. இந்த வருஷம் மலை மேல இருக்கக்கூடிய முருகனை கும்பிடணும். கும்பிட்டீங்கன்னா உங்க உயர் அதிகாரிகள்லாம் உங்க வசப்பட்டு போயிடுவாங்க. ஆபீஸ்ல உங்க பிசினஸ்ல பெரிய ஆட்கள் தொடர்பு ஏற்படும். என் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வரும். நல்லா இருக்கும் இந்த வருஷம். இந்த குரோதியாண்டுடைய பொது பலன்கள் அப்படின்னு பார்க்கிற போது, இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தங்கத்துடைய விலை உயரப்போறது. நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எது கேட்டீங்கன்னா, தங்கத்துடைய விலை உயர்வு. நம்ம ஆங்கில புத்தாண்டுடைய பலன்களை சொல்கிற போதே அதை நான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன், தங்கத்துடைய விலை உயரப்போறது அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருந்தேன். அந்த மாதிரி இப்போ நீங்க தெரிஞ்சுக்கணும், தங்கத்தின் விலையில ஒரு பெரிய உயர்வு ஒண்ணு வரப்போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. அதுவும் வாங்கி வச்சுக்கிறது இப்ப உங்களுக்கு நல்லது. வேலை விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த ஆண்டுன்னு பார்க்கும்போது, பொது பலன்கள்ல நமக்கு என்ன தெரியறது, கம்ப்யூட்டர் துறையிலே பல மாற்றங்கள் ஏற்பட போகிறதுன்னு தெரிகிறது. கம்ப்யூட்டர் துறையிலே நிறைய பேருக்கு வேலை இழப்பு அபாயமும் இருக்கு. வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய பலர் தாய்நாடு திரும்பக்கூடிய சூழ்நிலை இருக்கும்னு தெரிகிறது. வெளிநாட்டுடைய சட்டத்திட்டங்கள், இந்த விசா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்கள் வரும், சட்டத்திட்டங்களில் சில கடுமைகள் இருக்கும், அதனால இந்திய திருநாடு திரும்பக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு தெரிகிறது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் லிக்யூடு கேஷ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, காசு பணம் கொடுத்து எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம், இப்ப எல்லாமே மாறி இருக்கு இல்லையா நமக்கு, அதுல இன்னும் அதிக மாற்றங்கள். எல்லாமே நம்ம யூபிஐ பரிவர்த்தனைகள்னு சொல்றோம் இப்போ, அது மாதிரி டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அப்படிங்கிறது மிக அதிகமாக ஆக போகிற ஒரு காலகட்டமா இது இருக்க போறது. சுக்கிரன் உச்சமா இருக்கிறதும் அவரோடு புதன் சேர்ந்து ராகு பகவான் சேர்ந்து இருப்பதும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகத்துவத்தை, கேஷ் கொடுத்து வாங்குறது அப்படிங்கிறது வெகுவாக குறைஞ்சு போயிடும் இந்த காலகட்டத்தில், எல்லாமே டிஜிட்டல் பரிவர்த்தனையா ஆயிடும் அப்படின்னு இருக்கு. இந்த சூரியன் குருவுடைய சேர்க்கை இன்னொரு விஷயத்தை என்ன செய்ய போறது, சூரியன் குருவுடைய சேர்க்கை நல்ல ஒரு பணப்புழக்கமும் நம்மள்கிட்ட இருக்கும், இயற்கையுடைய ஒத்துழைப்பும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நமக்கு இந்த வருஷம் இருக்க போறது. 12 இடம் பார்க்கிறோம், துலா லக்னத்தில் இந்த ஆண்டு பிறக்குமானால் 12 இடமான கேது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய அண்டை நாடுகளுக்கு சில பிரச்சனை இருக்கும். நம்முடைய அண்டை நாடுகள் நம்ம குறிப்பிட்டதை சொல்லலாம், ஸ்ரீலங்காவை எடுத்துக்கலாம்,
பாகிஸ்தான் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான நாடுகள்ல ஏதோ ஒரு இந்த ரெண்டு நாட்டுல ஒரு நாட்டுக்கு பெரிய பாதிப்பு ஒன்று வரப்போறது, அதனுடைய ஒரு பகுதியோ இல்லை முழுமையாகவோ இந்தியாவோட அந்த நாடு சேரறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம கிரக நிலையை நம்ம புரிஞ்சுக்க முடியறது. இந்த புதன் ராகுவுடைய சுக்கிரனுடைய சேர்க்கை வந்து நமக்கு சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், நம்முடைய பஞ்சாங்கங்கள் இந்த விஷயத்தை குறிப்பிட்டு சொல்றது, கேன்சருக்கு இந்த ஆண்டு மருந்து கண்டுபிடிக்கப்படும் இந்திய துறைநாட்டில் அப்படின்னு சுட்டி காட்டுறது. இதுக்கு இந்த கிரக நிலைகள் பெரிய காரணமா இருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிரன் ராகுடைய சேர்க்கை என்பது பெண்கள் தங்களுடைய கொடுமைகளுக்கு எதிராக பிரச்சனைகளுக்கு எதிராக நிறைய குரல் கொடுப்பார்கள் அப்படின்னு தெரிகிறது. நம்முடைய சமுதாயத்தில் கலப்பு திருமணங்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கும் அப்படிங்கிறதும் தெரிய வருது. குரு சூரியனுடைய சேர்க்கை என்பது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அரசாங்கம் தன்னுடைய முடிவுகளை அறிவிக்கும். உதாரணமா அறநிலையத்துறையிலே அரசாங்கம் சில முக்கிய முடிவுகள் எடுக்கும் அப்படின்னு இருக்கு. ஒரு ஆன்மீக நாடாக இந்தியா செழிக்கும். உலக நாடுகளில் இந்தியா அப்படியே ஒரு பிம்பம் இப்போ வர ஆரம்பிச்சிடும். இந்தியா ஒரு ஆன்மீக நாடு அப்படிங்கிற ஒரு பிம்பம் உலக நாடுகளில் ஏற்படக்கூடிய அமைப்பும், இந்த சுக்கிரன் ராகு புதனுடைய அமைப்பு இந்தியாவை நோக்கி வெளிநாட்டு பயணிகள் வரக்கூடிய எண்ணிக்கை அதிகரிப்பதுமாக இருக்கும். இந்த காற்று வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இந்த ஆண்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த அமைப்பை பார்க்கும் போதும், இன்னொரு காற்று வீட்டில் செவ்வாய் சனி உட்காருவதும், காற்று வீடு லக்னமாக அமைந்து இந்த ஆண்டு வருவதும், பல புயல்கள் வலுவிழந்து போவதும், நல்ல மழை இருப்பதும் இந்த ஆண்டு நமக்கு இருக்க போகிறது. ஸோ ஃபினான்சியலா ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கு. அதே நேரத்தில் சுக்கிரன் ராகுடைய சேர்க்கையை பார்க்கிற போது நம்முடைய ஆடம்பரம் அதிகரிக்க போகிறது இந்த ஆண்டு அப்படின்னு தெரிகிறது. ஆக மக்களுடைய இந்த வீண் செலவுகள் அதிகரிப்பதுனாலே கொஞ்சம் பொருளாதார தட்டுப்பாடு அதனால வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சிக்கனத்தை கடைபிடிப்பது என்பது இந்த வருஷம் நமக்கு ரொம்ப நல்லது. நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். உயர்கல்வி படிப்பவர்கள் எண்ணிக்கை இந்த ஆண்டு மிக அதிகரிக்கும். இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு வருஷமா நமக்கு இருக்க போறது. ஸோ 12 ராசிக்காரர்களுக்கும்னு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் இந்த ஆண்டு நம்ம பார்க்கிறோம். பொதுவா இந்த குடும்பத்து குழப்பங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகணும். நம்ம நாடும் நல்லா இருக்கணும், நம்ம வீடும் நல்லா இருக்கணும், நம்ம ஊரும் நல்லா இருக்கணும், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் பலரும் வந்து நரசிம்மர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த புதன் ராகுடைய சேர்க்கையை நான் பார்க்கிறேன், மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பலருக்கு இந்த ஆண்டு இருக்கலாம், தொற்றுநோயுடைய பாதிப்பு இருக்கலாம், சிலருக்கு வந்து குடல் பகுதிகளில் சில பாதிப்புகள் வரலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த ஆண்டு காட்டுகிற போது அப்போ ஒரு தொற்று நோய்கள் வராதபடி நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுறது. அப்போ நரசிம்மர் வழிபாடு செய்வதும் இந்த ஆண்டு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேற வேண்டுமானால் ஒவ்வொரு புதன்கிழமையுமே நீங்கள் நரசிம்மர் வழிபாட்டை தொடர்ச்சியாக பண்ணுவாங்க. பெரிய முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில தென்பட துவங்கும். எல்லை பகுதிகளில் நம்ம நாட்டில் ஒரு பதட்டம் இருக்கும், போர் பதற்றம் இருக்கும், எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகளோடு நமக்கு பிரச்சனைகள் இருக்கும் என்று சொன்னாலும் கூட இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுக்கிறது நமக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை குறிப்பிடுகிறது. கலாச்சார ரீதியாக நம்முடைய முன்னேற்றம் இந்த ஆண்டு நல்லா இருக்கும். ஏன்னா குரு பகவான் மேஷத்தில் சூரியனோடு சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த அமைப்பை பார்க்கிற போது கலாச்சார ரீதியாக நம்முடைய நாடு ஒரு நல்ல பெயர் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும் தெரிகிறது. ஒரு மிகச்சிறந்த வருஷமாக தான் குரோதி வருஷம் இருக்குங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். போட்டு பெரிய அளவுக்கு நம்ம பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. குரோதி வருஷத்தை பற்றிய வெண்பா சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிற போது அது வந்து சில பயத்தை தருவதாக இருக்கிறது என்று சொன்னால் கூட, குரோதி வருஷம் என்பதும் கூட பொதுவாக வார்த்தையே பயங்காட்டுவதாக இருந்தாலும் கூட நாம் அப்படி கவலைப்பட தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் என்று நாம் நம்பலாம். இப்போ நம்ம இங்கே சொல்லியிருக்கிறது எல்லாமே கேட்டீங்கன்னா பொதுவான பலன்கள், நம்ம ராசிக்குரிய பொதுவான பலன்களை தான் இங்கே நம்ம பார்த்துருக்கோம்.
இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது உங்களுடைய ஜாதகப்படி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க இல்லையா? அப்படி நீங்கள் அதுக்குரிய பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும், இல்லை உங்களுடைய சொந்த ஜாதகத்தினுடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தீரணும், எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் இருக்குது அது தீரணும், எங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கோ உங்கள் நிறுவனங்களுக்கோ உங்கள் அன்பு குழந்தைகளுக்கோ பேர் வைக்கணும், நியூமராலஜி அட்வைஸ் வேணும்னாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். வாஸ்து ஆலோசனை வேணும், சுப முகூர்த்தம் எங்களுக்கு குறிக்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும் என்று எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை நேரிலோ இல்லைன்னா ஆன்லைன் மூலமாகவோ எங்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் பெற முடியும். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கிட்டு வருது. முறைப்படியாக முன்னனுமதி பெற்று எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணும்போது ஒருவேளை எங்களுடைய அலுவலக தொலைபேசி என்கேஜாக இருக்குது அப்படின்றதுனால் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே உங்களுடைய பேரையும் ஊரையும் குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி முறைப்படியான அப்பாயின்மெண்ட் தருவா, உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக நானும் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.